வணக்கம் 90s எலக்ட்ரிஷன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வால்மௌண்ட் கிளாசெட்டு ஒன்னேகால் பைப்பு சிபிவிசி பைப்பு கொண்டு வந்திருக்கோம். அதிலேருந்து வெளியே வர அவுட்லெட் புஷ் வால்வ்லேருந்து அவுட்லெட் பார்த்திங்கன்னா ஒன்னேகால் பிவிசி பைப் போட்டிருக்கோம். ஏன்னா பிவிசி பைப்பு தான் வால்மௌண்ட் கிளாசெட் ஃபிட்டிங்க்கு அந்த டெத்து தான் கரெக்டாக இருக்கும். சிபிவிசியே போட்டிங்கன்னா அது கரெக்டாக வராது. ஒன்னேகால் பைப்பு ஏன் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து அழுத்துறதுக்காக புஷ் வால்வுக்கு ப்ரெஷர் பத்தாது. ஒன்னேகால் கொண்டு வந்து டைரெக்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ப்ரெஷர் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இப்போ பைப் லைன் ஆல்ரெடி நாங்கள் போட்டுட்டோம். சாம்பிள் கிளாசெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். வந்தது சாம்பிள் கிளாசெட்டு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டைல்ஸ் ஒட்டிட்டாங்க. அந்த புஷ் வால்வு பார்த்திங்கன்னா தரையிலேருந்து 4 அடி உயரம் வச்சு நாங்கள் வச்சுருக்கோம். அதாவது தரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு உயரம் ஏறினா கூட ஃபினிஷிங் நமக்கு 44 இன்ச்சு இல்லை 42 இன்ச்சு இருந்தால் கூட போதும். அப்போ தான் சீட் கவர் ஓப்பன் பண்ணும்போது புஷ் வால்வு அந்த பிளாஞ்சிலையும் மோதாது, கரெக்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ஜான்சன் கிளாசெட்டு பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு இருக்குது. நாம் தரையிலேருந்து இப்போ மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். இப்போ தரையோட டைல்ஸோட ஃபினிஷிங் மட்டத்துக்கு இப்போ இந்த இடம் தான் நாங்கள் ட்ரைனேஜ் லைன் ஓரமும் இந்த இடம் தான் இருக்குது. அதனால் இந்த இடம் கலவைக்கணம் ஒரு 1.5 வர மாதிரி வச்சுக்கிட்டேன். 2 டைல்ஸ் வச்சுக்கிட்டேன். ஃபினிஷிங் லெவல் தரையிலேருந்து 18 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வால்மௌண்ட் கிளாசெட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கேன். 18 இன்ச்சு டாப் லெவல் மார்க் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வாங்கி கொடுத்த வால்மௌண்ட் கிளாசெட்டு பார்த்திங்கன்னா 1.25 பைப்பு 1.75 இன்ச்சும் டாய்லெட்டோட மேல் மட்டத்துலேருந்து அதே 4 இன்ச்சு சென்டர் 7 இன்ச்சு இருக்குது. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் செவுத்தில் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிட்டேன். டாப் லெவல் 18 இன்ச்சு, அந்த அதாவது கிளாசெட்டோட மேல் மட்டும் அந்த 18 இன்ச்சு. கிளாசெட்டோட மேல் மட்டத்துலேருந்து 1.25 பைப் பார்த்திங்கன்னா 1.75 இன்ச்சு இருக்கணும் சென்ட்ரு. அதே கிளாசெட்டோட மேல் மட்டத்துலேருந்து 4 இன்ச்சு பைப் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு இருக்கணும். அதுக்காக நான் வந்து பைப் போடுறதுக்காக நான் மார்க் பண்ணிட்டேன். உங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் மார்க் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1.25 பைப்பை கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு 1.25 பைப் பார்த்திங்கன்னா கட்டு கம்பி போட்டு கட் பண்ணிட்டேன். கட்டிங் மிஷின் போடலாம், இருந்தாலும் நான் கம்பியிலே கட் பண்ணலான்றதுக்காக கட்டு கம்பி வெள்ளை கட்டு கம்பியிலே அதை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு பைப்பும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா டாய்லெட்டுக்கும் இந்த மெத்தட் பொருந்தும். ஏன் சொல்கிறேன்னா இப்போ தரையிலேருந்து நான் இந்த கிளாசெட் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு ஃபினிஷிங் லெவல்லேருந்து வச்சுருக்கேன். அதாவது 18 இன்ச்சுங்கிறது டைல்ஸோட ஃபினிஷிங் மட்டம். நீங்களும் உங்களுக்கு டைல்ஸ் கரெக்டாக மட்டம் கொடுக்க சொல்லி நீங்கள் ஃபினிஷிங் லெவல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த 18 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் என்னோடய டாய்லெட்டில் நான் மார்க் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 1.75 இன்ச்சு 7 இன்ச்சுங்கிறது பார்த்திங்கன்னா கிளாசெட்டை பொறுத்து வேறு வேறு மாதிரி மாறும். நீங்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்குற கிளாசெட்டை நீங்கள் ஒரு வாட்டி மெஷர்மெண்ட் எடுத்துங்க. கிளாசெட்டோட உயரம் எவ்வளோ, உயரத்துலேருந்து நான் 1.25 சென்டர் எவ்வளோ வருது, 4 இன்ச்சு சென்டர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கணும், கண்டிப்பாக எடுத்துக்கணும். எனக்கு வாங்கி கொடுத்த ஜான்சன் கிளாசெட்டில் இந்த மெஷர்மெண்ட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பைப் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இதை இந்த லெவலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தவறாயிரும். அதனால் உங்களுக்கு வாங்கி கொடுக்குற சாம்பிள் கிளாசெட்டை நீங்கள் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதாவது கண்டிப்பாக சாம்பிள் கிளாசெட்டு, சாம்பிள் பீஸ் கிளாசெட்டு கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ பாருங்கள், நான் ஒட்டுறேன் பாருங்கள். 1.25 பைப்பு ஃபஸ்ட்டு ஒட்டுறேன். நான் மார்க் பண்ண அந்த 1.75 இன்ச்சில் கரெக்டாக நடு சென்ட்ரு வர மாதிரி நான் வந்து ஒட்டியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நடு சென்ட்ரு வர மாதிரி கண்டிப்பாக ஒட்டிக்கணும். நேர் பார்த்து ஒட்டிக்கிட்டு 1.25 பைப்பு ஒட்டியாச்சு. அடுத்து 4 இன்ச்சு பைப்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணிட்டு பிவிசி சொல்யூஷன் போட்டு நான் ஒட்டிக்கிறேன். அதே மாதிரி கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு எல்போ வந்து 4 இன்ச்சு எல்போ சரி வர பேஸ்ட் போட்டு அதையும் நான் ஒட்டிக்கிறேன். அந்த நேருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்சம் நவர்ந்தாலுமே கிளாசெட் ஃபிட் பண்ணி டைட் வைக்கும்போது கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருந்தாலும் ஃபுல்லாக டைட் வைக்க முடியாது. போல்டு வால்மௌண்ட் கிளாசெட்டோட ராக் போல்டை டைட் வைக்கும்போது சிரமமாக இருக்கும். அதனால் நேருங்கிறது ரொம்ப முக்கியம். நாங்கள் பாருங்கள் ஃபிட் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு சொருகி பார்க்குறோம். 1.25 பைப்பும் உள்ளே பூந்த வச்சு 4 இன்ச்சு பைப்பும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருச்சு. நீங்கள் அதேமாதிரி ஒரு டைமுக்கு 2 டைமு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது பரவாயில்ல. இப்போ பார்த்திங்கன்னா டைல்ஸோட ஃபினிஷிங் மட்டத்துலேருந்து நான் கை வச்சு பார்க்குற மாதிரிங்க 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு கன்ஃபார்மாக கேப் இருக்கும்.
3 இன்ச்சுங்கிறதே போதுமான கேப்பு தான். அது வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஓனர் உயரமாக இருந்தாங்கன்னா நீங்கள் அதை ஒரு 3 இன்ச்சுங்கிறத 4 இன்ச்சாக வைக்கலாம். நன்றி, வணக்கம்.